இன்னைக்கு ஐரோப்பிய படங்கள் சினிமாக்கள் எல்லாமே ஆணுக்கு ஆண் மத்தியில் ஏற்படுகிற காதலை பற்றி எடுக்கப்படும். சமீபத்தில் ஒரு இயக்குனர் அப்படி ஒரு படம் எடுத்தார். இப்போ தியேட்டருக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை, தியேட்டருக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. சைத்தான் எப்படியெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பணுமோ பரப்பி வச்சிருக்கிறான். நெட்ஃபிளிக்ஸ்லேயே படம் பார்த்துக்கலாம். அவர் வந்து ஆண் காதலை மையப்படுத்தி, ஆண் ஆணை காதலிக்கிறத மையப்படுத்தி ஒரு படம் எடுத்து வெளியிட்டார். அந்த படத்தை வந்து பல நாடுகள் அனுமதி கொடுக்கல. சில நாடுகள் அனுமதி கொடுக்குது, சில நாடுகள் அனுமதி கொடுக்கல. அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, சில நாடுகள் தடை செஞ்சதுனால எனக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் கிடைக்கல. ஆனா எனக்கு பொருளாதாரம் குறிக்கோள் கிடையாது, பொருளாதாரம் என்னுடைய நோக்கம் அல்ல. பாருங்க, அவனுடைய நாவில் சைத்தான் பேசுறான், இபிலிஸ் பேசுறான், என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த சிந்தனையை மனித இனத்தில் பரப்ப வேண்டும். ஆண் பெண்ணுக்கு மத்தியில் மட்டும் காதல் கிடையாது, ஆணுக்கும் ஆணுக்கும் மத்தியிலையும் காதல் இருக்கிறது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலும் காதல் இருக்கிறது. எனவே நான் போட்ட முதலீடு வராட்டா அதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. இந்த சிந்தனை மனித இனத்துல பரவுச்சுன்னா இந்த படத்தை எடுத்த நோக்கம் எனக்கு நிறைவேறி போச்சுங்கிறான். பாருங்க, உலகம் எங்க போயிட்டு இருக்குது. நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் உலக, அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு இந்த எதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. இதைத்தான் ஒரு ஆலிம், ஒரு பெரிய அரபு அறிஞர் பேசியிருக்கிறாங்க. ஒரு 2-3 நிமிஷம் தான் அதுல சொல்றாங்க. இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் 1-2 அல்ல, ஆண் யார், ஆண் எப்படி இருக்கணும் அதையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெண் என்றால் யார், பெண் எப்படி இருக்கணும் அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டளை இருக்குது. நீங்க வெறுமனை மக்தப் மதரசாக்கு அனுப்புனா பத்தாது, குரானையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்தா பத்தாது. ஆண் ஆணாக வாழ்வதையும் பெண் பெண்ணாக வாழ்வதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் வந்து எந்த நிலையிலும் ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மை தன்மை இழப்பதை கூட அனுமதிக்கல. சஹாபா பெருமக்கள் பெருமானிடத்தில் அனுமதி கேட்கிறான், என்ன அனுமதியா ரசூலல்லா, இந்த உலக பற்றில்லாம வாழணும்னு ஆசைப்படுறோம், உலகம் உலகத்தின் மீது பற்றில்லாம வாழணும்னு ஆசைப்படுறோம். இப்ப சஹாபாக்களுடைய தூய்மையான எண்ணத்தை பாருங்க, உலக பற்றில்லாம வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆண்மை இருக்கும் போது வாழ முடியாது. அதனால எதுக்கு அனுமதி கேட்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் ஆண்மை நீக்கம் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஆண்மை நீக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க சொல்றாங்க. பெருமானார் அனுமதி கொடுக்கல, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருந்தால் நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஹதீஸ்ல எதற்கான அனுமதி கேட்கிறாங்க, உலகத்தை தொடர்ந்து வாழணும்னா இந்த ஆண்மை ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க உண்மையான மக்களா இருக்காங்க. ஆண்மை இருக்க எவனும் நிஜத்துல துறவியா இருக்கவே முடியாது. நிறைய மதங்களில் பாக்குறோமா இல்லையா, பேர்ல துறவியா இருப்பான், செய்யறது பூரா அட்டூழியமா தான் இருக்கும், செய்யறதெல்லாம் அநியாயமா தான் இருக்கும். சஹாபா பெருமக்கள் துறவியாக வாழும் போது கூட உண்மையான துறவியா வாழணும்னு சொன்னா இந்த ஆண்மையை நீக்கிடலாம். பெருமானாருக்கு அனுமதி கேட்டாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி மறுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்ற அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய படைப்பு. அதனாலதான் நம்முடைய புகஹாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஆண்மையை குறைக்கிறதுக்கு கல்யாண ஆசை இருக்குது, வசதி இல்லை, கொஞ்ச நாள் ஆகும், கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியது இருக்குது. அப்ப கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆண்மையை குறைக்கிற மாதிரி, ஆசையை குறைக்கிற மாதிரி மருந்துகள் சாப்பிடலாமா என்பதில் கூட உலமாக்கள் சொல்லாமல் சாப்பிடக்கூடாது. இப்ப என்னதான் செய்யறது, ஹதீஸ்ல பெருமானார் சொன்ன வழி என்ன, நோன்பு வைங்க. ஆசை இருக்குது, கல்யாணம் பண்றதுக்கு வழி இல்லாம இருக்குதுன்னு சொன்னா நோன்பு வச்சுதான் ஆசையை கட்டுப்படுத்தணுமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பும் மாற்றக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் வந்து ஆண் ஆணாகத்தான் இருக்கணும், ஒரு பெண்மணி பெண்ணா தான் இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துலயுமே நாமளும் மீறிட்டோம். சில ஆண்களுக்கு கூட கர்ப்பத்தில் ஆபரேஷன் பண்றாங்க, அதாவது ஆண்கள் விந்தணுக்களை அழிக்கிற மாதிரியான அந்த ஆபரேஷன் ஆண்களுக்கும் செய்யறாங்க, பல முஸ்லிம்கள் செய்யறாங்க. இது ஜாயிஸ் இல்ல, மார்க்க ரீதியா ஹராம். அது பெண்களுடைய கற்ப பைய எடுக்கிறது, இதெல்லாம் பெரிய சதி. இது பல நோய்களுடைய பெயர்களை உருவாக்கி பெண்களுடைய கற்ப பைய எடுக்கிறது, பெண்களுக்கு வந்து கருத்தலை ஆபரேஷன் செய்யறது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த இயல்பையும் அல்லாஹ்வுடைய படைப்பையும் மாத்துறது. இதைத்தான் சைத்தான் சொன்னா, பல ஆமுரன்னகும், நான் இந்த மனித இனத்திற்கு ஆணையிடுவேன், பல யுகையிருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்துவாங்க. இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு கடைசி எங்க வந்து நிக்கிறாங்க, ஓரின சேர்க்கை, ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில, பெண்கள் பெண்களுக்கு மத்தியில, ஆண் பெண்ணாக பெண் ஆணாக மாறுகிற வரைக்கும் இன்றைக்கு சமுதாயம் உலகம் வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறது. குர்ஆன்